கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் உனக்கு இது போதுமாத்த எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரின விபூதியை மூஞ்ச போடுற. ஆமா நீ கொடுக்குற அஞ்சு பைசாவுக்கு பத்து பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும். போட அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சுட்டு புட்டு இந்த குளக்கட்ட குழந்தை பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சலசல ஓடுறதுக்கு நீதான் தாயார்னு புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா போதும்மா. பத்து ரூபா சாமி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே சாமி. தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா சாமி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலையை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டீ. இல்ல இது உங்களுக்கு தான் கிடைக்கணும். இல்ல சாமி இது உங்க கழுத்துலதான் கிடைக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி அப்ப எடுத்துருமா? எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பாரியா சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமை ஆகட்டும் சாமி. சாமி அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூல இருக்குல்ல அது ஒரு எலும்பு சம்பளம் இருக்கு பாருங்க அதை எடுத்து வர்றீங்களா? இதோ கொண்டாடுற. ஆகட்டும் சாமி. என்ன பக்தி என்ன பக்தி. அம்மா மஞ்ச மாரியம்மா எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா உன்னுடைய கடாச்சம். அடடே தர்ம புள்ளியும் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். ஐயோ என் தங்க உத்ராஜ மாலையை காணுமே. அடா பாவி பத்து ரூபா காசுக்கு ஆசைப்பட்ட பத்தாயிரம் ரூபா உத்ராஜ மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய் அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்டே ஆட்டை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா இதோ வர்றேன். போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்க. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊர் பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படி காலந்தல்ல போற குளக்கட்டை மாறிப்போம். தம்பி மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்ட. மணி கேட்டியா? யாரு நீ மணி கேட்கிற கடை? ஆத்தா அப்ப வாட்சி கேட்டா ஒரு பெரிய மனுஷன் மணி ஆட்டோக்கு போய் அடிக்கிறேன். மணி எங்க வந்து கேக்குறியா? மணி கேக்குறாயா? மணி கண்ணசாமி என்ன பார்த்தவன் என்ன கேட்டான் கேள்றா? என்ன கேட்டிருப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கான். என்னது மணி கேட்டானா? ஏய் ஏ தலைய கிட்ட மணி கேட்டியா? போறா கேட்டியா? மணிதானடா கேட்ட? நான் என்ன பொண்ணாடா கேட்டேன்? உரியாணி ஆட்டை அம்பட்டி இருக்கி அங்க வந்த மாடு வாங்க வந்து பாக்கெட்ல பணம் விளையா வச்சிருக்க. மூவாயிரம் ரூபா இருக்கு. மூவாயிரம் ரூபா வாங்க மாட்டாரையா? எனது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா?
எடியா ஒண்ணு ரெண்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டா அவ எவ்வளவு பெரிய கேள்வி நீ கேட்டிருக்கா? 3000 ரூபாய் காசு பெருசாடா? எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் பேக்ல போடுறேன். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. ரோடு நினைச்சு பக்கத்து விட்டு கொள்ளையில குச்சுட்டான். ஐயா நான் வந்து போட்டோ கிராபரியா? போட்டோ கிராபர் என்னது? போட்டோ கிராபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஸ்டுடியோல வந்தா எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து குடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோ கிராபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமோ வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற டேய், நீ என்ன பண்ற? எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீல. என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கலாம். ஏமா இன்னமும் கரும அந்த கவரிங் நகையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவரிங்க எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசாசியா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை, அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி அப்படி ரெண்டு பேரும் சிரிங்க பாப்போம். ஐயோ கேமரா வச்சு எங்க இருக்கு தெரியல. சமாளிப்பா, ஹைட் நிறைய இருக்கு, அத்திட்டு ஓடிடலாமா? இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணும். சரியா சரியா இருங்க. ஏங்க என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க சொன்னா? உங்க பொண்டாட்டிய கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழற மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? யோ, ஏன் பொண்டாட்டி நகையை நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டிய கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கழற மாதிரி தெரியுது. அப்படியா? என்னது? அப்படியே ஓடுங்க.